என் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நான் எண்ணெய் அந்த பாம் ஆயில், அதாவது நம்ம ரேஷனில் வாங்கக்கூடிய பாம் ஆயில் வந்து நமக்கு கொஞ்ச நாள் ஆனால் அது ஒரு மாதிரி கொழுப்பு மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் கட்டியாட்டு, அது இல்லாமல் இருக்கிறதுக்கு வேண்டி நம்ம அடுப்பில் வச்சு எப்படி அதை எண்ணெயை முறிக்கலாம், அதை க்ளீன் பண்ணலாங்கிறத நான் உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். அதுக்கு என்ன செய்கிறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எண்ணெயை ஓப்பன் பண்ணி நம்ம அதை விட்டுடலாம். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அதில் உள்ள ஃபேட் அந்த கொழுப்பு அதெல்லாம் இதாட்டு ஆயிடும். இதில் பார்த்தீங்களா எப்படி விழுகுதுன்னு பாருங்கள், நெய் மாதிரி இருக்கு, நெய் மாதிரி விழுகுது. இதை சாப்பிட்டாலே அவ்வளவு மோசம், அதனால் நம்ம இதை எண்ணெயை இது பண்ணும்போது அது கரெக்டாக அந்த மாதிரி வராது. நான் வந்து எனக்கு போட்டுக்கிட்டு போது ஒரு தொண்டை மூக்கு கமருது. அது வந்து என்னென்னா இந்த அனுஷா இந்த பக்கத்தில் வந்து சிக்கனை ஃப்ரை பண்ணிட்டு இருக்கா, அனுஷா தான் பண்ணினா. அது என்ன பக்குவம் சொல்லுவாங்க, என்னெல்லாம் போட்டு? இது தந்தூரி சிக்கன் பண்ணேன். தந்தூரி சிக்கன், ஆ ஆ சரி. என்னெல்லாம் போட்டது? சும்மா இதில் வந்து என்னெல்லாமோ போட்டு அதை மேரினேஸ் மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா. அதுக்கப்புறம் இப்போ சால்ட்டு, கரம் மசாலா, சில்லி பவுடர், கர்டு, லெமன் ஜூஸ், அப்புறம் என்ன போட்டேன், வேறு என்ன போட்டேன், அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த சிக்கனை நல்லா எல்லாத்துலேயும் கோட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு 5 hours கிட்ட ஃப்ரிட்ஜில் மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் வந்து பவாலில் வந்து சும்மா அப்படி போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதனால தான் எனக்கு வந்து துப்பல் வந்தது. ஊற்றிட்டியா? அடுத்த இது வந்து இப்போ எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாகணும். கொஞ்சம் சூடான பிறகு என்ன செய்யலான்னு பார்க்கலாம். வந்து ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி, அதுக்கப்புறம் புளி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி வச்சுருக்கேன், கொஞ்சம் கல் உப்பு வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம என்ன செய்யணும்னா இந்த புளியை வந்து இப்படி தட்டையாட்டு வச்சுட்டு தட்டையாட்டு வச்சுட்டு இதுக்குள்ளே இந்த கல் உப்பு வைங்க. இதை வச்சா போதும், ரொம்ப வேண்டாம். சூடு வந்தாச்சு, இப்போ இதை போட்டுடலாம். குழந்தை இஞ்சியும் போட்டுருங்க, கொஞ்ச நேரம் கற்பட்டோம். புளி வந்து கரு, அந்த நம்ம போட்ட புளி வந்து கருப்பு கலரில் வரணும். அது வரைக்கும் நம்ம அது கிடக்கட்டும். கிறிஸ்டியாக ஃப்ரை ஆகிடும், நம்ம கிறிஸ்டியாட்டு வரும். அது குறைச்சி தான் வைக்கணும். இப்போ நல்லா பப்பிள் புளி என்னமா பண்ணுவேன், நல்லா நம்ம சூடெல்லாம் போடணும். தலை கொஞ்சம் சமைக்க கூடாது, ஏன்னா முறுமுறுன்னு ஆகிரும். நம்ம அந்த புளியை எடுக்கும் போது அது வந்து நல்லா முறுமுறுன்னு ஆகிருமோ அதை அப்படியே நல்லா சூட போடாது. ஏன்னா பொடிச்சு உனக்கு நான் ஒரு இதில் தாரேன்னு சாப்பிடுவேன். பொடிச்சு நல்லா நுணுக்கி தாரேன், ஸ்பூனில் வச்சு சாப்பிடுங்க. இஞ்சியை வந்து 5 நாள் கொடுக்கணும். நீயும் சாப்பிடுவோம், எனக்கு வேண்டாமோ, நீயும் சாப்பிடும். அது மட்டும் ஃப்ரை ஆகணும்னு என்ன தெரியாதா? அது ஃப்ரை ஆகி மேலே வச்சிருவோம். புளி வந்து நம்ம அது நல்ல இதான பிறகு மேலே எரிஞ்சு வந்துடும். அது வரைக்கும் அதை அப்படியே கணக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எடுக்கலாம். இங்கே தந்தூரி சிக்கன் செம்மையாக வந்து அவள் தந்தூரி சிக்கனை போட்டு வாட்டி ட்ரை பண்ணி செம்மையாக வந்துருக்கு. நல்ல மயனேஸ் வேற பண்ணியிருக்கான் அனுஷா. மயனேஸ் வேற பண்ணியிருக்கா, மயனேஸ் அனுஷா வந்து சிக்கன் சாப்பாடு மயனேஸ் எல்லாம் மயனேஸ் காரி ஃப்ரிட்ஜில் இருக்கு. காரி நீ மயனேஸ் அவள் பண்ணியிருக்கா. நாங்கள் சப்பாத்தி போட்டு, எனக்கு கிடையாது, எனக்கு நான் வெஜ்ஜு, அதனால சப்பாத்தியும் வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் வச்சு சாப்பிடுவேன். இருந்த பிள்ளைய வந்து இதெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க. எப்படி பண்ணுங்க, எப்படி பண்ணுங்க? மிக்சியில் வந்து ஒரு ஹோல் முட்டையை நம்ம போட்டுட்டேன். அப்புறம் ஒரு 4 பல் பூண்டு, சால்ட்டு, சுகர், கடுகும் அப்புறம் பெப்பரையும் நல்லா பொடிச்சு வச்சு அதையும் போட்டுட்டு லெமன் ஜூஸ் ஒரு 1 tablespoon கிட்ட போட்டேன். அப்புறம் லைட்டா 1 pulse வர மாதிரி அடிச்சுட்டே இருக்கணும். கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி ஊத்தி, 1 cup ஆயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி ஊத்தி, ரீஃபைன் ஆயில் ஊத்தி ஊத்தி அடிச்சேன்னா செம்மையா இருக்கும்.
முட்டை போட்டதுனால எனக்கு நான் சாப்பிட மாட்டேன், சாரி. புளி இந்த மாதிரி எப்படி கரைஞ்சிட்டு பாருங்க, எண்ணெய் அந்த இஞ்சியும் பாருங்க நல்லா மொறு மொறுன்னு ஆயிடுச்சு. இந்த சைடில் நம்ம இதை எடுத்துருவோம். எடுத்துட்டு இந்த எண்ணெயை வந்து ஆறின பிறகு இங்கே பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே எண்ணமும் எப்போதும் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம், ஒன்றும் பண்ணாது. பொதுவாட்டி நம்ம எந்த எண்ணெயுமே திரும்ப திரும்ப ரீஃபீட் பண்ணக்கூடாது. இங்கே ஒருக்க வந்து நீங்கள் அதை பொறிச்சிங்கன்னா அப்புறம் ரெண்டாவது தடவை அந்த எண்ணெயை வந்து தனியாக ஒரு தாடியில் ஊற்றிட்டு அதை தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் கதவி நம்ம தாளிக்கிறதுக்கு அந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாட்டு பூரி அப்பளம் பொறிக்கிறதுக்கு எல்லாமே நம்ம ஃப்ரெஷ்ஷாட்டு எண்ணெயை ஊற்றிக்கலாம். அந்த அந்த எண்ணெயை வேஸ்ட் ஆக்க வேண்டாம். அதில் கடுகு அதெல்லாம் தாளிக்கிறதுக்கு அந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.